இப்போ உண்மையிலே நம்ம நம்ம பண்ண அந்த எண்ண நேரத்தில் வந்து என்னங்கன்னா, நல்ல அனுபவங்களோடு இருக்கிறது தான் ஞானம். ஒரு நல்ல அனுபவங்களை வச்சுக்கிடணும், அனுபவங்களை அடையணும், அது ரீட்டைன் பண்ணணும். இதுதான் ஒன்று தான் நமக்கு எண்ணமாக தான் இருந்தது, அதை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ உண்மையிலேயே ஞானம்னா அதுதானா? இப்போ ஒரு ஒரு காட்டம், அதாவது கிட்டத்தட்ட வந்து 1995 நினைக்கிறது, அப்போதான் வந்து அந்த பரவச நிலைங்கிறது. இப்போ அதுக்கு வரைக்கும் என்னன்னு சொன்னால், அந்த பரவச நிலைகள் வந்து வருது போகுதுங்கிற மாதிரி இருந்தது. ஒரு நாள் இருக்கும், சில நேரங்களில் நல்ல அனுபவங்கள் ஏற்படும் பொழுது ஒரு வாரம் வரைக்கும் கூட நீடிக்கும். பிறகு நம்ம அந்த மாதிரி சத்சங்க கூட்டங்கள் அன்பர்களோடு இருக்கும் பொழுது அப்படி ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட நீடித்து கொண்டு போயிட்டுருப்போம். பிறப்பிள்ளை எப்படி நம்மளை விட்டு போயிடும், பிறப்பிள்ளை எப்படி அதை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். அந்த 1995 என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், எனக்கு வந்த பரவச நிலை என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு, நான் அவங்கடே தங்கிடுறேங்கிற மாதிரி நிரந்தரமாக தங்கிட்டுது. அது மாதம் ஆகிட்டுது, வருஷம் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு வருஷத்தையும் கிடக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், சரி எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சாச்சு, பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம ஞானங்கிறது நம்ம எனக்கு நானே நான் டெக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம எதை தேடணுமோ அது கிடச்சிக்கிட்டது. நாம் போச்சோன்னா கூட அது போகிற மாதிரி தெரில, அது அது பாட்டுக்கு நம்மளோட இருக்குது. நாம் அதை பிடிச்சிருக்கோங்களோட அதுவே நம்மளை பிடிச்சிக்கிட்டது. அப்போ 24 மணி நேரம் பரவச நிலவும். நாங்கள் வந்து எங்களுக்கு சொந்த ஊர் வந்து ஒரு கிராமப்புறம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் தோட்டங்கள்லாம் உண்டு. அந்த பல இடங்கள்லேயும் தோட்டங்கள் இருக்கும்போது சில தோட்டங்களை வந்து அந்த சில தோட்டக்காரங்கன்னு சொல்லி இருப்பாங்க, அவங்கள்ட்ட பொறுப்பில் விட்டுருப்போம். இப்போ அவங்க பொறுப்பில் சில எங்கள் வீட்டிலுக்கு மாடுகள்லாம் உண்டு. அந்த மாடுகளெல்லாம் அவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து பால் மாடு, இதை கன்னிக்குட்டி போடும்போது அந்த கன்னிக்குட்டியும் மாட்டையும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கட்டிடுவாங்க. அப்புறம் பால் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாட்டையும் கன்னிக்குட்டியும் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு முறை அந்த தோட்டக்காரர் வந்து அந்த பால் மாடை கன்னிக்குட்டியும் கட்டிட்டு ஒரு வாரம் கழித்து போய் திரும்பி வர்றார். அப்போ அவர் வரும்போது நல்ல குடி போதை. இப்போ அங்கே கிராமங்களில் வந்து எல்லோரும் வந்து வேலை செய்கிறவங்கலாம் நல்லா ட்ரிங்க்ஸ் போடுவாங்க. அவங்க கொஞ்சம் இங்கே அநாகரியமாக எதுவும் நடந்துக்கிட மாட்டாங்க, அதனால் நாங்கள் அதை ஒன்றும் கண்டிக்கிறது இல்லை. அப்போ அவர் வந்து வரும்போது எங்கள் வீட்டுக்கு வரும்போது நல்ல குடி போதையில் வராரு. வரும்போது அந்த அவர் அவர் வீட்டில் நின்று மாட்டை தான் எங்கள் வீட்டில் கட்டியிருக்கிறாரு. அந்த மாட்டை அப்படியே தடவி கொடுத்து கண்ணீர், ரெண்டு கண்ணிலையும் கண்ணீராக விடுறாரு. எப்பா மெலிஞ்சு போயிட்டியப்பான்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் மெலிஞ்சும் போல ஒன்றும் போல அது அப்படியே தான் இருக்குது. அவர் இப்படி சொன்னால் பார்த்தா யாரும் இருக்கும் பார்த்தான்னு சொன்னால் அவர் கண்ணீர் விட்டு அழுறாருங்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் அது எல்லாமே ஆனந்த போதை தான். அது அந்த ட்ரிங்க்ஸ் போதையில் அந்த மாதிரி அவர் நடந்துக்கிடுறார். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆனந்த அனுபவம் ஏற்படும் பொழுது நம்ம அந்த மாதிரி தான், அந்த ஒரு பரவச நிலையில் இருக்கும்போது அந்த ஃபுல் போதையில் இருக்கிற மாதிரி தான். நம்ம என்ன வேணாலும் பண்ணாலும் அந்த ஆனந்தங்கிறது குறையவே குறையாது, அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஆனந்தத்தோடு தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். அப்போ நான் வேறு அட்வொகேட்டாக வேறு இருந்தேன், தொழில் அட்வொகேட் ப்ரொஃபஷன் வேறு நடக்கும், கோர்ட்டில் கேஸ் நடக்கணும், எல்லாமே இருக்கும், கிளைண்ட்ஸை பார்க்கணும் வைக்கணும், எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த இதுகளில் இருக்கும் பொழுது அப்போ மனசில் என்னென்னு சொன்னால், அப்போ கரெக்டாக தான் இருக்கும், நல்ல இடத்துக்கு வந்துட்டோம், எதில் வரணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம், இதுதான் ஞானம்ங்கிறது நம்மளுக்கு டெக்ளரே பண்ணியாச்சு. டெக்ளர்னா ஊருக்கு உலகத்துக்கு தெரியாது, நம்ம வட்டாரத்தில் எல்லாருக்குமே டெக்ளேர் பண்ணிட்டோம். எல்லாருமே அதை வந்து யாருமே அதை எதிர்ப்பும் பண்ணலை, கரெக்டு தானே சொல்லி எல்லாரும் அப்ரூவும் பண்ணிட்டாங்க. நமக்கு நண்பர்கள் எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு வர எங்களுக்கு எல்லாருக்கும் வர வேண்டியது, உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்குங்கிற மாதிரி எல்லாருமே திருப்தியோட இருந்தாங்க. ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு 6 மாதம் கடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது கொஞ்சம் சில உபாதைகள் கொடுக்க ஆரம்பிச்சிது. ஏதோ கொஞ்சம் பசி இல்லாத தன்மை, ஏதோ உடம்புல கொஞ்சம் நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிது. அப்போ அது ஏன் வந்தது, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஆனந்தமாக தானே இருக்கிறோம், ஏன் இந்த உணர்வு வருதுங்கிற மாதிரின்னா கண்டுபிடிக்க முடியல. பிறகு இன்னும் கொஞ்சம் அந்த 6 மாதம் கடந்து போக போக என்ன சொன்னால், அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிது. டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது, எந்த டெஸ்ட்லேயுமே எந்த குறைபாடும் இல்லை. சரி, இந்த ஒரு ஹீலர்கிட்ட போய் ஹீல் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட போய் ஹீலர்கிட்ட போய் ஹீல் பண்ணுறதுக்கு சொல்லி அவர் ஏதோ மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குன்னாரு. அது அவர் சொல்லாமலே நமக்கே தெரியுது, உடம்பு முழுசும் எனர்ஜியாக தான் இருக்குது.
பிறகு அவரும் கொஞ்சம் நல்லமாக பண்ணி பார்த்தாரு, அதுவும் ஒன்றும் இது பண்ண தெரில. பிறகு வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த அனுபவத்திலேருந்து கீழே இறங்கினால வழியே நம்ம சர்வைவ் ஆக முடியாதுங்கும்போது பிறகு மடி மெல்ல மெல்ல அதை குறைச்சி அது என்ன பண்ணணுங்கிற இதை தெரியறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி, ஏன்னா நம்ம எவ்வளோ தான் அதிலேருந்து விலகி வந்தாலும் பழையபடியே அதுவாக வந்து நம்மளோட வந்து சேர்ந்துக்கணும். அப்போ நம்ம வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கே பிறகு ஒரு மாதம் முயற்சி பண்ணி தான் அதுலேருந்து விடுபட முடிஞ்சது, ஏன்னா அந்தளவுக்கு அது நம்மளை வந்து ஆக்குபை பண்ணிட்டு. இப்போ அதே மாதிரி ஒரு மாதம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த ஆனந்த அனுபவத்துலேருந்து விடுபட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பெரிய மலையில் ஏறி தரையிறங்கி தரைக்கு வந்தாச்சு. இப்போ இந்த நிலையில் என்ன நிலை, என்ன அனுபவம் ஏற்படுது? இப்போ அதுக்கு முன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு அந்த ஆனந்த அனுபவம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஆனந்த அனுபவங்கிற மாதிரி பெரிய கவசத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். பெரிய வாழை வச்சு வெட்டினாலும் சரி, வாழை தான் உடஞ்சி ஓடும், ஈட்டி வச்சு குத்துனாலும் ஈட்டி தான் தெரிச்சு ஓடும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாம ஆனந்தமாக இருக்கிறோம். இப்போ இந்த கவசத்தில் எல்லாத்தையும் கலத்தி துறப்பட்டாச்சு. இப்போ கவசமே இல்லாமல் எம்டி பேர் பாடியோடு இருக்கிறோம். இப்போ என்னென்னா பெரிய ஒரு குண்டூசியோடு நம்ம பயமுறுத்துது. ஏன்னா நம்ம வாழ்க்கைன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சாதாரண பிரச்சனை கூட நம்மளை பயமுறுத்துது. இப்போ நம்ம பழையபடி அந்த கவசத்தை மாட்டுறதுக்கு பயம், ஏன்னா அந்த கவசம் வந்து நம்மளை பிடிச்சிக்கிடுது, ஆக்குபை பண்ணிக்கிடுது. இப்போ அந்த கவசத்தையே மாட்ட முடியாது, குண்டூசிக்கும் பதில் சொல்ல முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னுட்டே தெரில. யாரை கேட்டாலுமே அந்த எந்த நிலையை நம்ம துறப்பட்டோமோ அந்த நிலையை தான் உயர்வாக சொல்கிறாங்களோ ஒழிய, யார் வழிகாட்டினாலும் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாலும் நம்ம எது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கணுமோ அதுதான் உயர்வாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. இப்போ 1995 ஏற்பட்டது வந்து 96 வரைக்கும் நீடிச்சது. இப்போ 96 பிறகு அதுக்கப்புறம் அந்த உண்மையான ஒரு மாற்றம் ஏற்பட்டது வந்து 2006 பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 வருஷம். இந்த 10 வருஷம் என்ன பண்ணனே தெரில, எது என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ இதே மாதிரி தான் 2006 என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி தான் ஒரு சர்வசாதாரணமான பிரச்சனை. அப்போ அந்த ஒரு சாதாரண பிரச்சனை, அப்போ நமக்கு வந்து மனசில் ஒரு வேதனை ஏற்படுது. அப்போ தான் எனக்கு ஒரு இது ஸ்ட்ரைக் ஆச்சு, நாம் அவர் மனசில் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறோம், எப்படி இல்லாமல் கட்டி நம்மளை காப்பாற்றுறோம். இந்த மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம நல்லா இருக்கணும்னே நினைக்க வேண்டாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடுற ஒரு தன்மை வந்து இந்த 2006 ஏற்பட்டு. அப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சுன்னு சொன்னால் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அது வேறு ஒரு நிலைமைக்கு மனசு போயிட்டு. அது வரைக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு மனசு நல்லா வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி எந்த பயிற்சியோ முயற்சிகளோ என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம இப்போ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சுன்னு என்ன சொன்னால், அந்த மனசுங்கிறது ஏற்கனவே ஒரு 6 மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மனசில் பெர்மனெண்ட்டாக ஒரு இடம் இதுதான் மனசுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது, அந்த ஏக்கம் வந்து ஒரு அருவி மாதிரியே ஒரு 6 மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்குது. அது மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக தான் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு நம்ம இயற்கையான அறிவியை, இயற்கையான ஆற்றை வந்து டிசைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுறோம். அது அப்படியே தூக்கி விட்ட உடனே அது என்ன அது வாட்டுக்கு ஃப்ளோ ஆகி போயிடும்.